வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் கிளாஸில் வந்து ரொம்ப அட்டென்டிவாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம போன கிளாஸ்லலாம் நிறைய பார்த்தோம். நவீன வேளாண்மைன்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அசைன்மெண்ட்ஸ்லாம் வேறு கொடுத்தேன். ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸில் கூட நம்ம அதெல்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். இல்லை, சரி, இப்போ நம்ம அடுத்த ஒரு லெசனுக்கு போகலாமா? தயாராக இருக்கீங்களா? சரி, நம்ம இந்த முறை என்ன பண்ணலாம், இயற்கை வேளாண்மைங்கிற பாடத்துக்கு போகலாமா? சரி, இந்த இயற்கை வேளாண்மைங்கிற பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று பண்ணிடலாமா? இப்போ நம்ம காலங்காலமாக இந்த விவசாயம் தானே பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம் நம்ம ஊரில். இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா, கொள்ளு தாத்தா அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? செயற்கை ரசாயனங்கள்லாம் ரொம்ப காலம் போடவே இல்லைல்ல. இப்போ பன்னெடுங்காலமாக நம்ம வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டுருக்குறோம். ஆனால் நம்ம வந்து செயற்கை ரசாயனம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 19ஆம் நூற்றாண்டில் தான் நம்ம வந்து செயற்கை ரசாயனங்களையே கொண்டு வரோம். அப்போ அது வரைக்கும் விவசாயத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? இயற்கையான பொருட்களை தானே நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ பூச்சிக்கொல்லி, அதெல்லாம் ரசாயன பூச்சிக்கொல்லி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே பயன்பாட்டில் இல்லையே. அப்போ இடையில தான் வந்தது அது. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரொம்ப இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழ்ந்தோம். அப்போ என்ன பண்ணாங்க, அடுத்த சந்ததிக்கு அதே மாதிரி நீர்நிலைகளை வந்து அவங்க விட்டுட்டு போனாங்க. ரொம்ப அதிகமாக தண்ணியெல்லாம் எடுத்துக்கல. உங்களுக்கு தெரியும், நம்ம கரிகால் சோழன் வந்து கல்லணையை கட்டி வச்சாரு. அந்த தண்ணி வந்து அன்னைக்கும் அவங்க பயன்படுத்திட்டு இன்றைக்கும் அந்த கல்லணை வந்து உயிரோடு இருக்குது. அப்போது அந்த காலத்துலேயும் இருந்துச்சு, ஒரு அணை இருந்துச்சு, இந்த காலத்துலேயும் ஒரு அணை இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீர் மேலாண்மையாக இருக்கட்டும் இல்லை மண் மேலாண்மையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க பண்ணினது போக மிச்சத்தையெல்லாம் நம்ம வச்சதுனால தானே இன்றைக்கி நம்ம இவ்வளவும் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், இந்த பூமியில் நம்ம அனுபவிக்கிறது போக மற்றதையெல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்க்கு கொடுத்துட்டு போகணும் தானே? அதை பற்றி ஒரு சின்ன நம்ம ஒரு விளக்கமாக நம்ம பார்ப்போம். இந்த இயற்கை வேளாண்மை வந்து நம்ம முன்னாடி பாடங்களையும் நிறைய இடங்களில் வந்து இதை நம்ம தொட்டுட்டு வந்திருக்கிறோம். அதனால் வந்து பசுந்தழை உரம், பசுந்தாள் உரம், தொழியரு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தது தான். இப்போ அந்த பழைய காலத்தில் நம்ம பயன்படுத்தும் போது ஒரு பாரம்பரிய முறைப்படி பண்ணிக்கிட்டே வந்தோமே தவிர அதில் ஒரு அறிவியல் நுட்பம் அப்படிங்கிறது நம்ம அப்போ வந்து பார்க்கல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த பாரம்பரிய முறைப்படி நம்ம இயற்கை வேளாண்மை செஞ்சுட்டே வரும்போது அதை ஒரு அறிவியல் நுட்பத்தோடு சேர்த்து பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த இயற்கை வேளாண்மைங்கிறது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு வேளாண்மையாக இப்போ கொண்டு போயிட்டோம். இப்போ நம்ம இயற்கை வேளாண்மையில் எல்லாருமே கொஞ்சம் நம்ம நுண்ணோக்கி பார்த்துட்டு அதன்படியாக நம்ம போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம அதை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ இயற்கை வேளாண்மைனா, இப்போ நம்ம சொன்னோமே அறிவியல் நுட்பம்னு சொல்கிறீங்களே அப்படிங்கும் போது ஒரு வரையறையோடு நம்ம ஆரம்பிக்கலாம். அதாவது, மண் வளத்தை பாதுகாக்க வேண்டும், சுற்றுப்புற சூழல் மாசுபடக்கூடாது, அந்த விளைபொருட்களோட தரம் வந்து நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பேணுவதற்கு போல இருக்கணும், ஆரோக்கியத்துக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும், விலங்குகளோட ஆரோக்கியத்துக்கும் அது என்ன இருக்கணும், ஏற்றவாறு இருக்க வேண்டும், நம்மளுடைய ஆரோக்கியத்தை காக்க வேண்டும். அப்படி பண்ணும்போது செயற்கை ரசாயனங்களையோ தவிர்த்துட்டு இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி நாம் எப்படி வேளாண்மை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இயற்கை வேளாண்மை. மண்வளம் பாதுகாத்து, சுற்றுச்சூழல் மாசுபடாமல், தரமான விளைபொருட்களின் மூலமாக மனிதர் மற்றும் விலங்குகளின் ஆரோக்கியத்தை காக்க செயற்கை ரசாயனங்களை தவிர்த்து இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய செயலுக்கு என்ன பெயர், இயற்கை வேளாண்மை என்று பெயர். இது வந்து ஒரு நமக்கு ஒரு 3 மார்க் கேள்வியில் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அழகாக எழுதலாம்ல, சின்ன சின்னதாக பிரித்து பார்த்து எழுதலாம். சரி, இதில் இயற்கை வேளாண்மையில் சில கோட்பாடுகள் இருக்குது. அந்த கோட்பாடுகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இயக்கத்தோட கூட்டமைப்பு ஒன்று இருக்குது, அதாவது பன்னாட்டு இயற்கை வேளாண்மை இயக்கங்களின் கூட்டமைப்பு, IFOAM அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னாட்டு கூட்டமைப்பு ஒன்று இருக்குது. அந்த கூட்டமைப்பு ஒரு விளக்கம் கொடுக்குது, அதாவது இயற்கை வேளாண்மைனா எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் அதை இயற்கை வேளாண்மைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்னன்னா, அவங்க முக்கியமாக 4 கோட்பாடுகள் வச்சுருக்காங்க. 1, ஆரோக்கியம் பற்றிய கோட்பாடு. 2, உயிர்ச்சூழல் பற்றிய ஒரு கோட்பாடு. 3, நடுநிலையாக செயல்படுதல் பற்றிய ஒரு கோட்பாடு. 4, பராமரிப்பு பற்றிய கோட்பாடு. அதாவது ஆரோக்கியம் இருக்கணும், உயிர்ச்சூழல் எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாது, நடுநிலையாக நம்ம செயல்படணும், அடுத்தது கேரிங் பராமரிப்பு இருக்கணும் அப்படின்னு 4 கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த கோட்பாடுகளின் படி இப்போ நம்ம வந்து எப்படி இருக்கும் அந்த கோட்பாடுன்னு பார்க்கலாம். ஆரோக்கியம் பற்றிய கோட்பாடு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் தான் இங்கே மெயின். இதில் இந்த ஆரோக்கியம் எப்படி இருக்கணும்னா, மண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது, அதில் வளரக்கூடிய தாவரங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், அதை உண்ணுகின்ற மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பு இல்லாமல், ஆரோக்கியமான ஒன்றாக வளம் குன்றாமல்
பாதுகாக்கிற ஒரு உற்பத்தி அமைப்பு தான் இந்த இயற்கை வேளாண்மை அப்படின்னு அப்படியே ஒத்த வரியில் 4 பாயிண்ட் நச்சுன்னு போட்டாங்க. மண்ணுக்கு கெடுதல் வரக்கூடாது, அதில் வளர்கிற தாவரத்துக்கு வரக்கூடாது, அதை சாப்பிட்ற விலங்குக்கும் வரக்கூடாது, மனிதனுக்கும் எந்த ஆரோக்கியத்தில் வளம் குன்றக்கூடாது, ஆரோக்கியம் குன்றக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த அமைப்புக்கு பேர் நம்ம இயற்கை வேளாண்மைன்னு சொல்லலாம் அப்படிங்கிறது முதல் கோட்பாடு. நிச்சயம் தானே, நம்ம வந்து இப்போ எந்த ரசாயன பொருளும் பயன்படுத்தலைன்னா நிச்சயமாக அது எப்படிப்பட்ட உணவாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமான உணவாகத்தான் இருக்கும், நலம் உள்ள ஒரு உணவாகத்தான் இருக்கும். அப்போ நமக்கு நிச்சயமாக நோய் வர்றது குறையும், நோய் வராது. அதற்காகத்தான் இந்த கோட்பாடு. இதுக்கு அடுத்து ஒரு கோட்பாடு இருக்குது, உயிர்ச்சூழல் பற்றிய கோட்பாடு. இந்த உயிர்ச்சூழல் பற்றிய கோட்பாடுனா நம்ம என்ன தனியாவாக இருக்கோம் மனுஷங்க இந்த பூமியில், நம்மளை சுற்றி எல்லாம் உயிரினங்கள், நம்ம அதில் ஒன்று, அவ்வளோதான். நாம் அதை சார்ந்து வாழ்கிறோம், அது நம்மளை சார்ந்து வாழுது. எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த உயிர்ச்சூழல் என்பது தாவரங்கள் அடங்குது, விலங்கினங்கள் அடங்குது, பறவைகள் அடங்குது, பூச்சிகள் அடங்குது, மனிதனும் அடங்குகிறான் இந்த பூமியில். அப்போது நம்ம வாழ்கின்ற பகுதியில் உயிர்த்திரள் மற்றும் அந்த வாழ்க்கை சுழற்சியோடு நம்ம இணைந்து சுற்றுச்சூழல் செயலாக்கத்தை சார்ந்து அது இருக்க வேண்டும், அந்த இயற்கை வேளாண்மை இருக்க வேண்டும். நான் ஒரு முறை பண்ணினேனா அந்த முறை எனக்கு மட்டுமல்லாமல் என்னை சார்ந்து என்னை சுற்றி இருக்கின்ற அந்த உயிர் திரள் இருக்கு இல்லையா, அதுக்கும் என்னவாக இருக்கணும், இணைந்து நாம் செயலாக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம செய்கிற எதுவுமே நம்மளை சுற்றி இருக்கிற உயிர்ச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. இப்போ நான் வந்து நம்ம ரசாயனம் போடாமல் விளைவிக்கிறோம், அந்த புல்லை நம்ம மாடு சாப்பிடுது, அந்த மாட்டிலேருந்து வர பாலை நம்ம சாப்பிட்றோம், அந்த மாடு சாணி போடுது, திரும்ப அது மண்ணுக்குள்ளே போகுது. இப்போது நான் ரசாயனம் போடாமல் பயிர் போட்டிருந்தேனா அந்த பயிர் நான் சாப்பிடும்போது எனக்கு நல்லது, என்னை சார்ந்து இருக்குதே அந்த கால்நடை அதுக்கும் நல்லது, அதுக்கு ஆரோக்கியம் வந்து குன்றாது. அப்புறம் அதுலேருந்து திரும்ப நான் தான் அந்த பால் எடுத்துக்க போகிறேன், திரும்பவும் அது எனக்கு நல்லது, சாணி போடும்போது திரும்ப மண் வந்து மாசுபடாது. இப்படி ஒரு உயிர்ச்சூழல் வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும், அதுதான் இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்து ஒரு கோட்பாடு ஒன்று சொல்கிறார், நடுநிலையாக செயல்படுதல் பற்றிய ஒரு கோட்பாடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தராசு மாதிரி இருக்கணும், நீங்கள் ஒரு பக்கமாக சாயாதீங்க. ஒரு பக்கம் பாரம்பரியம் இருக்குது, நம்ம காலங்காலமாக கொண்டு வந்த முறை, இன்னொரு பக்கம் நம்ம நவீனமான ஒரு புத்தாக்க அறிவியல் ஒன்று இருக்குது. இது ரெண்டும் நம்மளுடைய வாழ்வாதார அமைப்புகளோடு இணைஞ்சிருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது நான் ஒரு பக்கம் பாரம்பரியமே கரெக்டுன்னு நான் இருக்க முடியாது, நவீன புத்தாக்க அறிவியலுமே கரெக்டுன்னு நான் சொல்லாமல் ஒரு பக்கமாக சாயாமல் நான் ஒரு தராசு போல நடுநிலையாக இருந்து செயல்பட மாதிரி இருந்ததுன்னா அந்த அமைப்பு தான் இயற்கை வேளாண்மை. அப்போ இயற்கை வேளாண்மையை செயல்படும் போது நீங்கள் ரெண்டையும் இயைந்து பண்ணுங்கள். அப்போ என்ன சொன்னோம், இணைந்துன்னு சொன்னோம், ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னோம். இப்போ இயைந்து அப்படின்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்று, ஒரு பாட்டு போகும்போது அந்த பாட்டோடு நம்ம அப்படியே இயைந்து பாட்டு பாடுறது இயைபுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரெண்டு பேரும் சிங்க் பண்ணி அப்படியே போகணும். ஒரு பக்கம் சாயக்கூடாது, ரெண்டு பேலன்ஸ் ஆகி போகணும் அப்படிங்கிறார். இந்த இயைபுங்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கணும். அப்படி சுற்றுச்சூழல் பாதிக்காமல் நடுநிலையாக எந்த அமைப்பு செயல்படுதோ அதுக்கு பேர் தான் இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான்காவதாக ஒரு கோட்பாடு, இது பராமரிப்பு பற்றிய கோட்பாடு. இந்த பராமரிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக, கேரிங், நம்மளை நம்ம அம்மா எப்படி அரவணைச்சு காத்துக்கிறாங்க, கோழி குஞ்சு அந்த கோழி தாய் தாய்க்கோழி எப்படி வந்து அரவணைச்சு அதனுடைய கழுகுகிட்டு இருந்து காப்பாத்துது, அப்படி நாம் இந்த பூமியை காப்பாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக தான் அந்த இயற்கை வேளாண்மை இருக்கணும். அப்போது நிகழ்காலம், எதிர்காலம், இந்த சந்ததிகளுக்கெல்லாம், இந்த சுற்றுப்புற சூழலுக்கும் நமக்கும் எந்த பாதிப்பும் இல்லாதவாறு கவனமாகவும் பொறுப்பாகவும் எந்த அமைப்பு செயல்படுதோ அது இயற்கை வேளாண்மை. நாம் இன்னைக்கு மழை வருதுப்பா, நம்ம மழையெல்லாம் பார்க்குறோம், ரசிக்கிறோம். நமக்கு முன்னாடி நம்ம தாத்தா நம்ம பாட்டியெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இருந்த காலத்தில் அடிக்கடி இந்த நேரத்தில் மழை பெய்யும் அப்படின்னு. நம்மளே பார்த்துருக்கோம்ல எத்தனை முறை மழையில் நனைஞ்சிட்டு சுகமாக ஆடிட்டு போயிருக்கிறோம். ஆனால் இப்போ மழை குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வர மழையை நம்ம பிடிச்சு வைக்கணுமே. அப்போ எங்கேயாவது ஒரு பண்ணை குட்டை அந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சு பிடிச்சு வைக்கணும். பிடிச்சு வச்சா அடுத்து வரக்கூடிய சந்ததி வந்து தண்ணின்னு ஒன்று பார்ப்பாங்க. நம்ம மரங்கள் நடணும், அப்போ அடுத்து வர சந்ததி மழையை பார்க்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாட்டிலில் தண்ணியை நிரப்பி வச்சு இதுதான் தண்ணி, இதை நாங்கள் ஒரு காலத்தில் மழையின் மூலமாக நாங்கள் வாங்கி நாங்கள் குடித்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி ஒரு மிக மிக அரிதான பொருளாக மாறிவிடக்கூடாதே. தண்ணி இல்லைன்னா உயிர் இல்லையே. அப்போ இந்த மாதிரி எத்தனை பொருட்கள் பராமரிக்கப்பட வேண்டியது உள்ளது. அப்போ இந்த பூமியில் இதையெல்லாம் நமக்கும் நம்ம பயன்படுத்திக்கணும், நம்ம பயன்படுத்தினது போக பின்னாடி வரக்கூடிய சந்ததிக்கு விட்டுட்டு போகணும்.
அப்போ சுற்றுச்சூழல் மாசுபடாமல் அதை கொடுத்துட்டு போகணும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இயற்கை வேளாண்மை. சரி, அடுத்தது இந்த இயற்கை வேளாண்மை ஏன் பண்ணணும், இதில் என்ன நன்மைகள் இருக்குது, இதனால் நன்மைகள் இருக்கா அப்படின்னா அநேகமான நன்மைகள் இருக்கின்றது. முதல்ல மாசுபாடோட அளவை குறைச்சிருது. நம்ம தான் சொல்கிறோமே ஒரு வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்கிறோம், சுற்றுச்சூழல் பாதிக்காமல் மாசுபடாமல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ மாசுபாடு பொல்யூஷன் குறையுது, சுற்றுச்சூழலோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது. பாதுகாக்கப்படுறது மாத்திரம் இல்லை மேம்படுது. இப்போ அந்த பொருட்களையெல்லாம் நம்ம நச்சுத்தன்மை உள்ள பொருட்களை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கும்போது சுற்றுச்சூழல் மேம்படுது. விளை பொருட்களில் அந்த எஞ்சிய நச்சுங்கிறது அப்படி குறைஞ்சிருது, சில சமயம் இல்லாமலே போயிடுது. அப்படி இருக்கும்போது அதை சாப்பிடுகின்ற விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் ஆரோக்கியம் குன்றாமல் இருக்கிறது. அப்போ நம்மளுடைய ஆரோக்கியத்தை அது காக்கிறது. மூன்றாவதாக நிலையான உற்பத்தியை நிலைநிறுத்துகிறது. நம்ம போட்டுட்டோம் 12.5 டன் தொளியரு, அதுக்கப்புறம் எப்போ தேவையா, சரி மண்புழு உரம் போடலாம், லெகும் குடும்ப பயிர்களை போடுவோம், அது வளருதா, அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்கே எஞ்சிய நச்சுங்கிறது ரசாயன பொருள் போடாததுனால நாள்பட மண் என்ன ஆகுது, நல்ல மேம்பட்ட மண்ணாக மாறி நமக்கு ஒரு நிலையான உற்பத்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதனால் உற்பத்தி செலவு குறையுது, ஏன்னா நம்ம ரசாயனம் பயன்படுத்தலை. அதனால் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகக்கூடிய செலவு என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. இந்த இயற்கை வளங்களை ஆனால் பயன்படுத்தும் போது தகுந்த அளவில் பயன்படுத்துங்க. ஒரு ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, ஜுடீஷியஸ் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை. அந்த ஜுடீஷியஸ் அப்படின்னு சொன்னால் தேவையான அளவில், தேவையான நேரத்தில், தேவையான முறைப்படி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த ரசாயனமாக இருந்தாலும் சரி, அது இயற்கையாகவே இருந்தாலும் சரி, தேவையான அளவில் கொடுக்கணும். அந்த மாதிரி தேவையான அளவில் மட்டும் நம்ம பயன்படுத்தணும்னா இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம், நாளைக்கு வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், அடுத்த சந்ததியினருக்கு கொடுத்துட்றோம் தானே அர்த்தம். நாளைக்குனா நாளைக்குன்னு வச்சுக்கலாம், எதிர்காலம்னு வச்சுக்கலாம். அது ஒரு இதனால் வரக்கூடிய ஒரு நன்மை. வேறு என்ன நன்மைகள் இருக்குது, மனித ஆற்றலும் எந்திர ஆற்றலும் மிச்சப்படுத்தப்படுது, இதனால் பயிரிழப்பு நமக்கு குறையுது. அது ஒன்று. மண்ணோட இயற்பியல் பண்புகள் மேம்படுது. இப்போ நான் ஒரு மண்புழு உரம் போடுறேன், தொழியரு போடுறேன், அது என்ன ஆகுது, மண்ணோட இயற்பியல் தன்மை, மண் வந்து இறுகி போன தன்மை, மண்ணுள்ள அந்த மண்ணை வந்து பொல பொலான்னு ஒரு புட்டு போல் மண்ணாக மாற்றிடுது. அப்போது அதனோட இயற்பியல் தன்மை மேம்படும் போது அதில் ஆரோக்கியம் அதிகமாகுது, மண் வளம் அதிகமாகுது, அதே நேரத்தில் நீர் உறிஞ்சும் திறன் அதெல்லாம் நல்ல மேம்படுது. இது பின்னாடி பயிர் வளர்ச்சிக்கு நமக்கு உபயோகமாக இருக்குது. அதே போல் மண்ணோட வேதியியல் பண்புகள், அதாவது ரசாயன பண்புகளும் மேம்படுது. இப்போ நம்மலாம் ரொம்ப நாளாக என்ன பண்ணிட்டோன்னா, நிறைய உரங்கள் நிறைய ரசாயனங்கள்லாம் கொடுத்ததுனால இந்த மண் வளம் பாதிக்கப்பட்டு நச்சுத்தன்மை இருக்குது. இப்போது மண்ணுக்குள்ளே சத்துக்களே இருந்தாலும் இந்த சத்துக்கள் தாவரங்களுக்கு கிடைக்கப்படுவதில்லை. அதுதான் இப்போ இன்னொரு பிரச்சனை. மண்ணில் இல்லைன்னு சொன்ன கவலை வேறு, மண்ணில் இருந்தாலும் கிடைக்கல அப்படின்னு ஒரு கவலை. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இயற்கை பொருட்களை பயன்படுத்தும் போது, சீர்திருத்திகளையும் பயன்படுத்தும் போது மண்ணில் இருக்கிற அந்த வேதியியல் பண்புகளில் மாற்றம் ஏற்பட்டு ஊட்டச்சத்துக்கள் தாவரங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போகுது. அப்போது கிடைக்காத நிலையில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் கூட தாவரங்களுக்கு கிடைக்குது, பயிர்களுக்கு கிடைக்குது. அப்போ அதனால் உற்பத்தி பெருகுது. இது ஒரு முக்கியமான நன்மை. அடுத்தது ரொம்ப மிக மிக முக்கியமானது, புவி வெப்பமயமாதலை இது குறைக்கிறது. இப்போ அந்த காரணிகளை எல்லாம் இந்த இயற்கை வேளாண்மை பண்ணும்போது குறையுது. புவி வெப்பமயமாதல்ங்கிறது பல காரணங்களினால் ஏற்படுது. அதில் வேளாண்மை சார்ந்தும் புவி வெப்பமயமாதல் என்பது இருக்குது. அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலையும் இது மாற்றுகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நீடித்த நிலையான ஒரு விஷயத்தை நமக்கு அது கொடுக்குது. அப்போ இது என்ன மாதிரி படிகளில் நம்ம பண்ணலாம், இதுக்கு சில படிகள் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்ஸ். இந்த இயற்கை வேளாண்மையில் சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல மண்வள பராமரிப்பு, ரெண்டாவது ஊட்டச்சத்து நிர்வாகம், மூணாவது பயிர் மேம்பாடு, நான்காவதாக களை கட்டுப்பாடு, அஞ்சாவதாக பயிர் ஊக்கிகள், ஆறாவதாக பயிர் பாதுகாப்பு. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்திங்கன்னா பல பாடங்களை நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். எங்கெங்கெல்லாம் நவீன வேளாண்மையில் கூட நம்ம இயற்கை வேளாண்மையும் ஒரு வாரம் போய் தொட்டுட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால் இப்போ நம்ம அதை பார்ப்போம். இதை நீங்கள் ஏற்கனவே பல முறை படித்ததுனால உங்களுக்கு அது வந்து ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும். மண்வள பராமரிப்புனா என்ன, நம்ம இயற்கையான அங்கக பொருட்களை மண்ணிலே போட வேண்டும். ஏற்கனவே மரம் இருக்குது, செடி இருக்குது, அதெல்லாம் இலையை உதுத்து விட்டுருது, தானே அந்த செடி மடங்கி உள்ளுக்குள்ளே போயிடுது, அதெல்லாம் இயற்கையாகவே மேல் மண்ணை வளப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், கழிவுகளை போடுறோம், பசுந்தாள் உரம் நம்ம பயிரிடுறோம், சனப்பை கொளிஞ்சி அதெல்லாம் நம்ம பயிரிடலாம். பசுந்தாளை உரமாக வெளியிலேருந்து வெட்டி கொண்டு வந்து நம்ம போடுறோம், வயலில் போடுறோம்,
இப்போ மடக்கி உழுதது பற்றாமல் வெட்டி கொண்டு வந்து வயலில் போட்டு நல்லா மக்க வச்சு பயன்படுத்துகிறோம். உயிர் உரங்கள் பயன்படுத்துகிறோம், மண்புழு உரம் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி நிறைய நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கெடை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஆட்டுக்கெடை வைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய ஆடுகளை கொண்டு வந்து அந்த இடத்துல கெடை வச்சு பார்த்தாங்கன்னா அது அங்கேயே இருக்கும், அங்கே இருக்கிறதெல்லாம் மேயும், அதனோட கழிவுகளை போடும். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரு 30 நாள் ஆட்டுக்கெடை வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அந்த மண் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சத்துள்ள மண்ணாக இருக்கும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கும், மாட்டு எரு மறு வருஷம், ஆட்டு எரு அந்த வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டு எருவில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து கொஞ்சம் குறைவு மாட்டு எருவை காட்டிலும், அதை சாணத்தை காட்டிலும். அதனால் மாட்டு எரு மக்கி அடுத்த வருஷம் கிடைக்கும் போது ஆட்டு எரு முன்னமே வந்துடுது. அதனால் கெடை வைக்கிறதுங்கிறது அந்த காலத்தில் பாரம்பரியமாக வந்த ஒன்று தான். அந்த பாரம்பரியத்தை திரும்ப நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிறதான். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, மண்ணுக்குள்ளே அந்த சத்துக்கள் போய் மண்ணில் வளம் நல்லா மேம்பட்டு நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவை நம்ம உற்பத்தி பண்ண முடியுது. அது மட்டும் இல்லை, ஒரு நிலையான நமக்கு ஒன்றும் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து நம்ம மாடே வச்சுருக்கிறோம், நம்ம ஆடு வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்காக நம்ம தனியான செலவு நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த உரம் அதுவே மண்ணுக்குள்ளே போய் போட்டுருது, அது மேயுது, அங்கேயே அது அதனோட சாணத்தை போட்டுட்டு வந்துடுது, கழிவை போட்டுட்டு வந்துடுது. அது மண்ணுக்குள்ளே மக்கும் போது மண் வளம் வந்து மேம்படுது. இது வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் பண்புகளை எல்லாம் அதிகப்படுத்துகிறது. அப்போது இயற்பியல் பண்புகள் பார்த்தோம், மண் நல்லா பொலபொலான்னு இருக்கணும், தண்ணி உள்ளே இறங்கணும், பிடிச்சு வைக்கணும், அதே மாதிரி ஓடிடக்கூடாது. இது போலவே இப்போ ரசாயன பண்பு அப்படின்னு சொன்னால் காரமிலை நிலையெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ ரொம்ப காரநிலைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய அங்கக பொருளை போடும்போது காரநிலை கொஞ்சம் கொஞ்சமாக நடுநிலையை நோக்கி வரும். அப்போ மண் நல்லாகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை பண்ணிக்கலாம். அதை தவிர நிறைய உயிரினங்கள் வாழ ஆரம்பிச்சிருது, நுண்ணுயிரிகள் வாழ ஆரம்பிக்குது. சில சில பூச்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மக்க வைக்கிறது வெறும் நுண்ணுயிரிகள் மட்டும் இல்லை. அப்போ மக்க வைக்கிறதுக்கு நிறைய சில பூச்சிகள், குட்டி குட்டியாக பூச்சிகள்லாம் மண்ணுக்கடியில் தோண்டி எடுத்தால் இருக்கும், அதெல்லாம் இந்த பொருளை வந்து மக்க வைக்குது. அது மண் வளத்தை பாதுகாப்பதற்கு இவை அனைத்தும் நமக்காக அது வந்து வேலை செய்யுது, நமக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யுது. அதெல்லாம் பயன்படுத்துங்க அப்படிங்கிறது. ஊட்டச்சத்து நிர்வாகம், ஒரு பயிர் வந்து நல்லா வரணும் அப்படின்னா அதிக மகசூல் கொடுக்கணும்னா நிச்சயமாக அதுக்கு என்ன வேணும், ஊட்டச்சத்து கொடுக்கணும். நம்ம படிச்சிருக்கோம், குழந்தைங்கெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல உணவு ஊட்டச்சத்து கொடுக்கணும். கொடுத்து வந்தால் பின்னாடி வர வர அந்த குழந்தைங்க வந்து ஆரோக்கியம் மிக்கவர்களாக, மன ஆரோக்கியமும் உள்ளவர்களாக வளருவாங்க. அதே மாதிரி தான் மண்ணும், அதில் நல்லா வந்து எந்த மண் நல்ல ஊட்டச்சத்துக்களை எல்லாம் தாவரத்துக்கு அள்ளி கொடுக்குதோ அந்த மண் தான் வளமான மண், அதுதான் ஊட்டச்சத்து மிகுந்த மண். அந்த ஊட்டச்சத்து மிகுந்த மண் என்ன ஆயிடும், நிச்சயமாக அது உற்பத்தி திறன் உள்ள மண்ணாகவும் இருக்கும். அப்போ நம்ம இயற்கை உரங்களை எல்லாம் போடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தொளியரு, மண்புழு உரம், தென்னை நார்கழிவு, கரும்பு தோகை கழிவு, அதையெல்லாம் நம்ம மண்ணுக்குள்ளே போடுவோம். அதை தவிர நம்ம நிறைய இயற்கை உரங்கள் பார்த்துட்ருக்கோம்ல, அதையெல்லாம் மண்ணுக்குள்ளே போட்டோம்னா நமக்கு ஊட்டச்சத்து வந்து நிறைய கிடைக்குது. இப்போ மண்புழுக்கள் உற்பத்தி ஜாஸ்தி ஆகும், கொஞ்சம் மழை பெஞ்ச தண்ணியும் அதில் இருந்துச்சு அப்படின்னா, பசை இருந்துச்சுன்னா நிறைய மண்புழுக்களும் சிறு சிறு பூச்சிகளும் உற்பத்தி ஆகும், அது வந்து நமக்கு நல்லது. அடுத்தது பயிர் மேம்பாடு, இது வந்து க்ராப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட உயிர் விளைச்சல் தரும் ரகங்களையும் வீரிய ஊட்டு ரகங்களையும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து பயிர் செய்ய வேண்டும். ஏற்கனவே நிறைய ரகங்கள் பார்த்திங்கன்னா பயிர் மேம்பாட்டு துறையில் நிறைய அதிக விளைச்சல் தரக்கூடிய பூச்சி நோய்க்கு தாக்குதலை சமாளிக்கக்கூடிய ரகங்கள், வீரிய ஊட்டு ரகங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இடத்துக்கு தக்கவாறு அந்த ரகங்களை தேர்வு பண்ணி நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்தி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதிக விளைச்சல் பெறலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இயற்கையான பொருட்களை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. களைக்கட்டுப்பாடு அப்படின்னு வரும்போது இதில் நம்ம நிறைய ஒருங்கிணைந்த களைக்கட்டுப்பாடு நிறைய பார்த்துருக்கோம். பயிர் சுழற்சி பண்ணுவோம், ஒரு பயிரையே போடாமல் பல பயிர்களை மாறி மாறி சுழற்சி பண்ணும்போது குறிப்பிட்ட களைகள் வந்து வளர்றது குறைஞ்சிருது. மூடு பயிர்கள் போடலாம், நல்ல மண்ணை மேல் பக்கமாக மூடி இருக்கிற மாதிரியான இப்போ தட்டப்பயிர் போடலாம், கொடி வகையான நிலக்கடலை போடலாம். இதெல்லாம் என்ன பண்ணுது, மண்ணை நல்லா மூடிக்கிறதுனால லெகும் குடும்ப பயிர்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். பண்ணும்போது அது மண்ணை மூடிடுது, அரிமானம் இல்லாமல் காப்பாற்றுது, அதே நேரத்தில் களைகள் வளர்ந்தாலும் உள்ளுக்குள்ளேயே மடிஞ்சு போயிடுது. அது இயற்கையான மூடு பயிர்கள் நம்ம பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தணுன்னா களைகள் வளராமல் தடுக்க முடியும். மூடாக்கு போடலாம், மூடாக்கில் இயற்கையான மூடாக்குன்னு ஒன்று இருக்குது, செயற்கை மூடாக்குன்னு இருக்குது. இப்போ கரும்பு தொகையை உரிக்கிறோம், தென்னை நார் கழிவு எடுக்கிறோம், அதையெல்லாம் நம்ம வயலில் வந்து எங்கெல்லாம் ஓப்பனாக இருக்குதோ சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல பரப்பி வச்சிடலாம். பரப்பி வச்சுட்டா அது மூடாக்கு மண்ணை மூடிக்குது. அப்போ களைகள் என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிற வெப்பத்தின் காரணமாக கிளம்பி வரும். ஆனால் மேலே ஒரு தடை இருக்கிறதுனால சூரிய ஒளி படாத காரணத்தில் உள்ளுக்குள்ளேயே அமுங்கி போய் இறந்து போயிடும். நாள் கணக்கில் அந்த களைகள் தானாகவே கட்டுப்பட்டு போயிடும். பயிர் தேர்வு, அந்த எந்த பயிர்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் தாங்கி வளருமோ, வேகமாக வளருமோ, அதுக்கு களையோட போட்டி போட்டுக்கிட்டு சிறந்த எந்த பயிர் வருதோ அதை தேர்வு பண்ணி போடணும்.
உரமிடுற முறை சரியாக போடணும், நிறைய தழைச்சத்து போடக்கூடாது. அப்போ பரிந்துரை செய்யப்பட்ட அளவு தழைச்சத்து போடணும், அப்போ நமக்கு இந்த களைகள் தோன்றுவது குறையும். நீர் மேலாண்மை அதே மாதிரி தான், தகுந்த அளவு நீர் பாசனம் கொடுக்கணும். தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக தண்ணியை செலவு பண்ணால் தண்ணிக்கு தண்ணி வேஸ்ட்டு, அதே நேரத்தில் பயிருக்கு இல்லாமல் போட்டி போட்டுக்கிட்டு களைகள் அந்த தண்ணியை உறிஞ்சிக்குது. அப்போ களைகள் அதிகமாக வளருது. களைகளை வேண்டான்னு சொல்லலை, ஆனால் பயிர் வளர்ச்சியோடு போட்டி போடும்போது அது நமக்கு தேவையில்லாத தாவரமாக போயிடுது, அவ்வளோதான். கைக்களை எடுக்கலாம், இது எந்திர முறை. உயிரியல் முறையில் நம்ம எத்தனையோ பார்த்தீனியம் வந்து சில வண்டுகள் வந்து பார்த்தீனியத்தை வந்து கட்டுப்படுத்துது, அதே சப்பாத்திக்கல்லையே பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி கட்டுப்படுத்துது. இப்படி உயிரியல் முறைகளில் பூசணங்களை கொண்டும் பாக்டீரியாக்களை கொண்டும் பூச்சிகளை கொண்டும் நம்ம என்ன பண்ணலாம், களைகளை கட்டுப்படுத்தலாம். இங்கே நம்ம படத்தில் ஆடு போட்டிருக்கோம், என்ன திடீர்னு என்னமோ பூச்சினாங்க அது நாங்கள் இது நாங்கள் படத்தில் என்னமோ ஆட்டை போட்டிருக்காங்களே அப்படின்னா காரணமாக தான் போட்டிருக்கோம். ஆடை மேய விட்டால் என்ன ஆகிடும், ஆடு வந்து சில இடங்களில் இந்த களைகளையெல்லாம் நம்ம செலவே பண்ணாமல் மேற்பரத்தில் இருக்கிறதுல நுனிப்புள் மேய்தல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும். அப்போ நம்ம வந்து நம்ம கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அதுவும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அடங்கிடுது. அப்போ இங்கே ஒரு உயிரினமாக பயன்படுத்துகிறோம், போட்டி பயிர்களை பயன்படுத்தலாம். இந்த பயிரோடு போட்டி போட்டுக்கிட்டு வளரக்கூடிய ஒரு பயிராக இருந்துச்சுன்னா அது களைகளை அமைக்கிறோம். அப்படி ஒரு முறையில் நம்ம களையை கட்டுப்படுத்தலாம். பயிர் எண்ணிக்கை பராமரிக்கணும், சரியான இடைவெளி கொடுத்து நம்ம பண்ணும்போது சூரிய ஒளியையும் நிலத்தையும் பயன்படுத்துகிறோம், அதே நேரத்தில் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய களைகளை அது அமைக்கிறோம். அதனால் வந்து கரெக்டாக அந்த பயிர் எண்ணிக்கை பராமரிச்சுட்டா கொஞ்சம் காலத்துக்கு அந்த செடி வந்து சூரிய ஒளி முழுக்க அந்த மண்ணில் படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் காலம் ஆன உடனே நிழல் வர ஆரம்பிக்கும், அப்போ களைகள் வராது, செடி நம்ம செடி வளர்ந்துடும். அது ஒன்று. பெப்பரிங் அப்படின்னு ஒரு புது மெத்தட் ஒன்று நம்ம இப்போ சொல்கிறோம், இது புதுசு இல்லை. இது பார்த்திங்கன்னா வேத காலத்திலேயே செய்யப்பட்ட ஒரு முறையாக இந்த முறை இருந்திருக்கு, நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இப்போ நம்ம தற்போது நம்ம அதை வந்து எடுத்து அதை கொஞ்சம் தொழில்நுட்ப மாற்றம் பண்ணி நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம். இந்த பெப்பரிங் அப்படின்னு சொல்கிற இந்த மெத்தட் எப்படின்னா, ஒரு வயலில் களைகள் இருந்ததுன்னா அந்த களைகளை எடுத்து எரித்து சாம்பலாக்கி நம்ம மண்ணில் சில நாட்கள், சில குறிப்பிட்ட நாட்கள்னு சொல்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட அந்த பௌர்ணமி ஒட்டி இப்படியெல்லாம் சிலதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இதை நம்ம வயலிலேயே போடும்போது களைகளை கட்டுப்படுத்துது அப்படின்னு ஆய்வறிக்கை, இதை பற்றின நிறைய இப்போ ஆய்வறிக்கைகளும் வந்து கொண்டிருக்கின்றன. இது வந்த மாதிரி இந்த மாதிரி முறைகளில் நம்ம வந்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பாரம்பரிய முறை வந்துச்சு, அப்போ ஒரு புதுசாக நம்ம ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தோடு இன்னொரு ஒரு முறையும் நம்ம சொல்லிடுறோம் பார்த்தீங்களா. என்ன தான் நம்ம பாரம்பரியமாக பண்ணினா கூட நமக்கு ஏன் பண்ணுறோன்னு சில நேரங்களில் தெரியாமல் போயிடுது. அதை வந்து இந்த அறிவியல் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும், அப்போ நம்ம புரிஞ்சு பண்ணக்கூடிய விஷயம். அதனால் இப்படியெல்லாம் நம்ம களைகள் என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்தலாம். பயிர் ஊக்கிகள், இப்போ பயிர் ஊக்கிகள் பார்த்தீங்கன்னா செடியில் தானாகவே இருக்குது, அங்கங்கே சுரக்குது, அது பல இடங்களுக்கும் அது அப்படி போயிடுது, பல இடங்களுக்கும் போய் இலைக்கு பூக்கெல்லாம் போயிடுது. அந்த பயிர் ஊக்கிகளை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்போ பயன்படுத்தலாம். அது என்ன பண்ணுதுன்னா பூக்கள் உதிராமல் தடுக்குது, பயிர் வளர்ச்சியை அதிகரிக்குது, பூக்கள் உதிர்றதில்லை, அந்த கனிகளாக அது வந்ததுன்னா அந்த கனிகள் உதிராமல் பாதுகாக்குது, கனிகள் பெருசாக உதவுது, சரியான நேரத்தில் முதிர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுது. ரொம்ப நிறைய ஒரு இப்போ ஒரு மாமரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூங்கொத்தில் ஒரு 100 பூ இருக்கும். ஆனால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், அந்த கிளையில் அந்த ஒரு இடத்துல 100 காய் இருந்துச்சுன்னா அந்த மரம் தாங்குமா? அப்போ நமக்கு வரக்கூடிய காய் எப்படி இருக்கும், வடுவடுவாக தானே இருக்கும். அப்போ அது நிற்காது, உதிந்துடும். அப்போ என்ன பண்ணிடலாம், அதுவே என்ன பண்ணிடுது, மரமே தனக்கு தேவையில்லாங்கிறத சிலதை உதுத்துருது. அப்போ அது உதுத்துரும்போது அது ஊக்கிகள்னால தான் இது நடக்குது. உதிரும்போது தேவையான அளவுக்கு உள்ள அந்த மாங்காய் மாத்திரம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மாங்காய் நமக்கு கிடைக்குது, 1.5 கிலோ மாங்காய் கிடைக்குது அப்படின்னா அது எப்படி வளரும், எல்லாம் முட்டிக்கிட்டு வந்ததுன்னா எல்லாம் குட்டி குட்டியாக தானே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய மாங்காய், நான் ஒரு மாங்காய் எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அந்த அளவுக்கு பயிர் ஊக்கிகள் நமக்கு வந்து இந்த பயிர் வளர்ச்சியை அதிகரித்து பூக்களையும் அது உதிர்வதெல்லாம் தடுத்து நமக்கு காய் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது, அல்ல தானியத்தின் உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. இது ஒரு வேளை இயற்கையில் வந்து சரியான நேரத்தில் வேலை பார்க்கலன்னா நம்ம செயற்கையான பயிர் ஊக்கிகளை பயன்படுத்தி நாம் இந்த பயிர் வளர்ச்சியை நம்ம மேம்படுத்திக்கலாம். இது வந்து ஊக்கிகளை பொறுத்தது. அடுத்தது பயிர் பாதுகாப்பு, இதுவும் நம்ம ஏற்கனவே ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் உங்களுக்கு இதை பற்றின நல்ல ஒரு விளக்கமாக நீங்களே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இருந்தாலும் நான் உங்களை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், கோடை உழவு இது ரொம்ப முக்கியமானது. கோடை காலத்தில் ஒரு உழவு பண்ணும்போது சூரிய ஒளிப்பட்டு இந்த களைகள் அழிந்து விடுகின்றன, அல்லது பூச்சியோட இனங்கள் வந்து சூரிய ஒளிப்பட்டு அழிந்து போகும்போது நமக்கு துன்பம் தரக்கூடிய சில பூச்சிகள் எல்லாம் அழிந்து விடுகின்றன, கட்டுப்படுத்தப்படுகின்றன. களை கட்டுப்பாடு சரியாக நம்ம பண்ணிட்டோம்னா அதுதான் அடைக்கலம் கொடுக்குது, பூச்சிகளுக்கும் பூசணங்களுக்கும் கட்டுப்பாடு அடைஞ்சிரும். பயிர் சுழற்சி பண்ணுவோம், ஒரே பயிரை போட்டுக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு பயிரை சார்ந்த பூச்சிகளோ நோய்களோ மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கும். இப்போ நம்ம சுழற்சியில் போடும்போது அந்த குறிப்பிட்ட சில பூச்சிகளும் நோய்களும் வராமல் தடுக்கப்படும். கவர்ச்சி பயிர்களை போடுவோம், எடுத்துக்காட்டாக பருத்தியில் வெண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஒரே குடும்பம் மால்வேசியே. அப்போ என்ன பண்ணுவோம், பருத்தியை காப்பாற்றிக்கும் வெண்டை, அது வரப்போகிறதுல போடுறோம்.
அது கவர்ச்சி பயிரை அந்த பூச்சியை கவர்த்து தன் பக்கமே வச்சுக்கிட்டு பயிரை காப்பாத்துது. கவர்ச்சி பொறிகள் வைக்கலாம், இனக்கவர்ச்சி பொறிகள், விளக்கு பொறிகள், இதெல்லாம் கவர்ந்து இழுத்து அழிக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை எல்லாம் நம்ம வந்து போடணும். இயற்கை எதிரிகளை நம்ம என்ன பண்ணணும், வாழ வைக்கணும். தாவர பூச்சிக்கொல்லிகள் நிறைய இருக்குது, அதையெல்லாம் நம்ம சரியான அளவில் நம்ம பயன்படுத்தணும். உயிரி பூச்சிக்கொல்லிகள் நம்ம நல்லா சொல்லியிருக்கிறோம், இப்போ அந்த உயிரி பூச்சிக்கொல்லிகளையும் நம்ம பயன்படுத்தணும், உயிரி பூசணக்கொல்லிகளையும் பயன்படுத்தணும். அது கூட நம்ம ஒரு முறை ட்ரைகோடர்மா விரடி சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம காமிச்சிருக்கிறோம், இதையெல்லாம் பயன்படுத்துங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறது உயிரி தான், அதில் வந்து ரசாயனம் கிடையாது. அப்போ இது பயிர் பாதுகாப்புக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இது எல்லாம் நம்ம பண்ணியிருக்கிற படிகள். சரி, அப்போது இது பண்ணுறதுக்கு நம்மளால் முடியுமா அப்படின்னா சில நேரத்தில் முடியலை தான். ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க, என்னங்க இயற்கை விவசாயம் பண்ணுனா எனக்கு மகசூல் கிடைக்கவே மாட்டேங்குதே, நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் 3 வருஷம் ஆச்சே, எனக்கு எந்த மகசூலே கிடைக்கலையேங்கும் போது அது ஒரு சவால். சவால்கள் நிறைய இருக்குது. என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படிங்கும்போது, இயற்கை வேளாண்மையில் ஈடுபடும் போது ஆரம்பத்தில் நமக்கு வந்து அவ்வளவா மகசூல் கிடைக்காது தான். அதனால் விளைபொருட்களோட விலை பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக நிர்ணயிக்கப்படுற மாதிரி இருக்குது. அப்போ வந்து நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாள்பட என்ன ஆகும்னா நம்மளுடைய மண் வந்து நல்லா மேம்பட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும், அப்போ நமக்கு மகசூல் நல்லா வரும். அந்த நேரத்தில் நமக்கு வந்து நல்ல விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ செயற்கை இடுபொருட்களை நம்ம காட்டிலும் இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துறதுனால நம்ம விற்கக்கூடிய பொருள் வந்து விலை கூடுதலாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டில் போய் இது பாருங்கள் ஆர்கானிக் அப்படின்னு ஒரு வார்த்தை, இயற்கையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ ரூபா கொடுத்தோன்னு வாங்குறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. அப்போ மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது. அடுத்தது இந்த அங்கக வேளாண்மையை செயல்படுத்துறது, சந்தை நம்ம விற்கிறதுக்கு, போக்குவரத்து, அங்கக சான்றிதழ் வாங்குறது, அதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக இல்லை, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுனால அது ஒரு சவாலாகத்தான் இருக்குது. இந்த அங்கக வேளாண் விளைபொருட்களை நம்ம மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு இல்லை. அப்போ அது நாம் வந்து நம்மளாம் சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கும்போது சிலர் வந்து நம்ம மார்க்கெட்டில் கொண்டு போய் இது நான் அங்ககம் போட்டிருக்கேன், இது அங்கக பொருள் அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் மக்கள் விழிப்புணர்வோடு இது வாங்கிட்டு போகிறாங்க, ஆனால் அது வந்து சரியான முறைப்படுத்தப்பட்ட முறையில் என்னால் விற்க முடியல அப்படிங்கிறது ஒரு சவாலாக இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு இவாலுவேஷன் பகுதிக்கு போகலாம். உங்கள் பகுதியில் இயற்கை வேளாண்மை நடைபெற்று கொண்டு இருந்ததுன்னா அதனை பற்றின ஒரு விவரம் சேகரிக்குங்க. என்ன மாதிரி இயற்கை வேளாண்மை நடக்குது, என்னென்ன படிகள் அவங்க வந்து பின்பற்றி கொண்டு வராங்க, இந்த மாதிரி பயிர் பாதுகாப்புலேயோ ஏன்னா கலை கட்டுப்பாட்டுலேயோ இயற்கை சார்ந்த முறைகள் வந்து பின்பற்ற கொண்டு வருகிறதா அப்படிங்கிறத கண்காணித்து, என்னென்ன அங்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி ஒரு அசைன்மெண்ட் ஒன்று நீங்கள் தயார் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வகுப்பிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.